Hi friends, welcome to AKK World. Today, baby development 1 year வரைக்கும் எப்படி இருக்குன்ற வீடியோ தாங்க போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட குழந்தையோட 1 இயர் வரைக்கும் உள்ள டெவலப்மெண்டல் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஒவ்வொரு குழந்தைக்குமே மந்த் பை மந்த் வந்து ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க வந்து சீக்கிரமாகவே மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிடுவாங்க, சில குழந்தைங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவாங்க. அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 1 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு என்னோடய குழந்தைய ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோங்க. அப்போ வந்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ரொம்ப பண்ண மாட்டாங்க, லேஸாக திரும்பி பார்ப்பாங்க. 1 மந்தில் இதை மட்டும்தாங்க குழந்தை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து லைட்டாக தான் ஃபேஸஸ்லாம் தெரியும், அந்தளவுக்கு தெரியாது. 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த ஃபோட்டோ எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து என்னோடய அம்மாவோட உருவம் வந்து நல்லாவே தெரியுங்க. அம்மா எங்கே போனாலும் லைட்டாக திரும்பி பார்ப்பாங்க, அம்மாவை வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க, அம்மா ஃபேஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா கால் உதச்சிட்டு நல்லா விளையாடுவாங்க குழந்தைங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நம்ம சிரித்தோன்னா நல்லா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே அவர் கை மாற்றி விளையாடிட்டு இருந்தார், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா எப்போ பாரு கால் உதச்சிட்டு நல்லா விளையாடிட்டே இருக்கணும் உங்கள் குழந்தைங்க. நம்ம இந்த மாதிரி பொம்மை ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா அவங்க நல்லா அந்த கை மாத்திர ஸ்டேஜ் வந்து இந்த மந்த்து தான் பண்ணுவாங்க. ஃபோர்த் மந்த்து கிட்டே இந்த வீடியோ எடுத்தோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிளுகிளுப்பு நல்லா சவுண்டு கேட்குற பொம்மையெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய பையன் பார்த்திங்கன்னா ஒரு 5th மந்த்து கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் ரோல் ஓவர் பண்ண ட்ரை பண்ணான், அதாவது குப்புற படுக்க ட்ரை பண்ணான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தைங்களை பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அழுவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கிட்டோன்னா டக்குன்னு அவங்க அந்த ரோல் ஓவர் பண்ணிவிடுவாங்க. நியர்பை 5 to 6 மந்த்ஸில் குழந்தைங்க வந்து பண்ணிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும், 1 மந்த் கிட்ட டிலே ஆகும். அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஏதாச்சும் டாய்ஸு ஏதாச்சும் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாகவே வந்து மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுவாங்க. நம்ம எப்பயுமே குழந்தைங்க கூட பேசிக்கிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா குப்புறப்படுத்துட்டாரு. இது வந்து 6th மந்த்து கிட்டே எடுத்தோம். நல்லா வந்து ஃபேஸை தூக்கி நல்லா பார்ப்பாங்க. அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணுற வீடியோங்க. ஒரு 6.5 மந்த்ஸ்லேருந்தே கொஞ்சம் உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் வந்து பேக் போன் சப்போர்ட் இல்லாமல் தான் உட்காருவாங்க, நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்லா டாய்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி விளையாட்டு இருந்தாங்க. வரைக்குமே நாங்கள் வந்து தொட்டில் வந்து புடவையில் தாங்க போட்டிருந்தோம். இவன் குப்புற விழ ஆரம்பித்ததுலேருந்தே கொஞ்சம் குழந்தைங்கள வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நல்லா குப்புறப்படுத்துக்கிட்டு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம். அதுக்கப்புறம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோங்க. அது வரைக்கும் ஆனால் தாராளமாக குழந்தைங்கள வந்து புடவையிலே தொட்டில் கட்டி போடுங்க, அதுதான் குழந்தைங்களுக்கு நல்லது. 8 மந்த்ஸ் கிட்ட நல்லா க்ரால் பண்ணி கொஞ்சம் சேர் சப்போர்ட்டோடு எழுந்து நிற்க ட்ரை பண்ணான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுமாறி விழப்பாப்பாங்க. நம்ம கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் விட்டுட்டோன்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருங்க. அதனால் குழந்தைய இந்த டைமில் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தோன்னா அவங்க ட்ரை பண்ணி எழுந்து நிற்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களே நல்லா என்கரேஜ் பண்ணணுங்க. நல்லா ட்ரை பண்ணி எழுந்து நின்னா
கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம்னா டக்குன்னு எழுந்து நின்றுட்டாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா முட்டி போட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக 6 மந்த்துக்கு அப்புறமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க போன்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா ஈஸியாக அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. 8th 9th மந்த்லாம் நல்லா ஃப்ரீயாகவே அவங்க வந்து நல்லா க்ரால் பண்ணுவாங்க. நல்ல குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டாய்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இந்த டைமில் கிளாப் பண்ண சொல்லி கொடுத்தா நல்லாவே கிளாப் பண்ணுவார் இவர். குழந்தைங்கள்ட்ட அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. நல்லா வீட்டில் வந்து சுற்றி சுற்றி முட்டி போட்டு நல்லா டாய்ஸோடு விளையாடுவார். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைங்களை பிடிக்கவே முடியாது, நல்லா துரு துரு துருன்னு ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஏன்னா புக்ஸ் வச்சு படிச்சுட்டு இருக்காரு. நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஏபிசிடி நம்பர்ஸ்லாம் இருக்கிறதுனால புக்கை புரட்டி புரட்டி பார்த்து விளையாட்டு இருப்பான். அவனுக்கு இந்த புக்னால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இங்கே இந்த புக்கை பார்த்தாலே அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவான், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு இந்த புக்கு. வாக்கர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10th மந்த்துக்கிட்ட தாங்க வாங்கினோம். வாக்கர் வந்து ஆக்சுவலி 7th 8th மந்த்லேயே சில பேர் வாங்கி தருவாங்க, பட் வந்து கால் வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி ஆகிடும்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறதுனால அவன் கொஞ்சம் கால் நல்லா ஸ்டெடியாகி நிற்க ஸ்டார்ட் பண்ணான். அதாவது சோஃபா பிடிச்சிட்டு தான் நிற்க ஸ்டார்ட் பண்ணான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைம் தான் நாங்கள் வாக்கர் வாங்கினோம். சும்மா அவன் ஜாலியாக விளையாடுவான் அப்படின்றதுக்காக தான் வாங்கினோம். ஸோ இதுலேயும் நல்லா என்ஜாய் பண்ணான். வாக்கரை பிடிச்சிட்டு அவனே நடக்க ஆரம்பிச்சிட்டான். வாக்கர் பார்த்திங்கன்னா சில டைம் பெரட்டி விட்டுருங்க. ஸோ குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா ஸ்டெடி ஆன பிறகு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக ஜாலியாக விளையாடுவாங்க. வாக்கரை விட ட்ரெடிஷ்னலான நடவண்ணி தாங்க பெஸ்ட்டு. ஸோ அதுலேயும் அபினவ் நல்லாவே விளையாட்டு இருப்பான். இதுதான் அவன் நடக்கிறதுக்கு வந்து ஈஸியாகவே இருந்துச்சு. இது குழந்தைங்களுக்கு எதுவுமே பண்ணாது, இதில் நடந்தாங்கனாலே ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகி தானாக நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.